நமஸ்காரம். இப்போது நோய் தொற்றாலே எங்கும் யாரும் போக முடியாமல் இருக்கிறபடியால் நம் வீட்டில் நடத்த வேண்டிய சிலவற்றை ஒத்தி போட வேண்டிய தேவை வரலாம். சுப காரியங்களாக இருப்பின் தானே தள்ளி வைத்துக் கொள்வோம். சில சமயம் பணச்செலவாகலாம், விரயமாகலாம், ஆனாலும் சற்று எளிதில் தள்ளி வைக்க முடியும். ஆனால் தாய்க்கோ தந்தைக்கோ ஸ்ராத்தம், ஆண்டு திதி, அது செய்ய வேண்டிய போது யாருக்குமே அதை தள்ளி வைத்துக் கொள்வதற்கு மனம் வருந்தும், நெருடும். என்ன செய்யலாம்? அதுவும் தற்போது அடுத்த 7 நாட்களுக்கோ அல்லது இன்னும் சற்று தள்ளியோ எங்கும் யாருமே போக இயலாது, போகவும் கூடாது. நோய் தொற்று அதிகமாக இருக்கிறது, மேலும் அதற்குரிய பொருள்களை வாங்குவதற்கும் வழி இருக்காது. வாத்தியார் சுவாமிகள் வருவதற்கோ அல்லது போஜனத்துக்கு வரவேண்டியவர்கள், நிமந்திரண சுவாமிகள், அவர்கள் வருவதோ இது எதுவுமே இயலாது. நாம் ஒரிடத்தில் போய் செய்வதாக இருந்தாலும் முடியாது, நம் வீட்டுக்கு அவர்கள் வருவதாக இருந்தாலும் முடியாது. அப்படி இருக்கும்போது என்ன செய்யலாம்? அதற்கும் சாஸ்திரங்கள் வழி சொல்லுகின்றன. இப்படி செய்ய முடியாத போது அடுத்து வருகிற கிருஷ்ணபக்ஷம், அதனுடைய அஷ்டமி திதியிலோ அல்லது சிலர் ஏகாதசி சிலர் துவாதசி என்று செய்வார்கள், அந்த திதிகளிலோ அல்லது அமாவாசை அன்றோ பண்ணிவிடுவார்கள். இதிலே ஒரு அமாவாசைக்கு 2 நாட்கள் முன்னால் திதின்னு வைத்துக் கொள்வோம், திரையோதசியாக இருக்கட்டும் அல்லது துவாதசி திதியாக இருக்கட்டும், அன்று பண்ண முடியாவிட்டால் உடனே அமாவாசையில் வைத்துக் கொள்ளினால் அது 3-4 வந்துவிடும். 3 நாட்களுக்குள் நிலைமையை சீரடைந்து விட போவதில்லை. அதனால் ஒரு மாதம் கழித்த அமாவாசை தான் வர வேண்டும். ஆகவே இப்ப சொன்ன திதிகள் எல்லாம் உடனே வந்து விடுகிறதே என்று பயப்பட வேண்டாம். இந்த மாசத்தை கழிந்து அடுத்த மாதத்தில், இது வைகாசி என்றால் ஆனியில் செய்யலாம். ஆனால் நிச்சயம் செய்ய வேண்டும். இதில் சிலருக்கு தோன்றும், நம்ம தாய்க்கோ தந்தைக்கோ எந்த திதியோ மீண்டும் அதே திதியில் பண்ண வேண்டும் என்று நினைக்கலாம். அப்படி அல்ல, அப்படி சொல்லப்படவில்லை. இந்த திதிகள் அமாவாசை என்றோ அஷ்டமி என்றோ அல்லது ஏகாதசி என்றோ, சிலர் ஏகாதசியில் செய்ய மாட்டார்கள் அதனால் துவாதசி என்றோ, இந்த காலங்களில் செய்ய வேண்டும். நாம் உடனே சுக்லபக்ஷந்தானே எப்போதும் சிறந்தது, வளர்பிறை என்று நினைப்போம். மங்களமான காரியங்களாக இருப்பின், தேவர்களுக்கு பூஜையாக இருப்பின் சுக்லபக்ஷம் சிறந்தது. ஆனால் பித்ருக்களுக்கு ஏற்ற பட்சம் தேய்பிறை, கிருஷ்ணபக்ஷம். அதனால்தான் எப்போதும் தர்ப்பணத்துக்கு எடுத்ததே கிருஷ்ணபக்ஷம். ஒரு கிரகண காலத்தில் கூட அநேகமாக கிருஷ்ணபக்ஷத்தில் தான் தர்ப்பணம் செய்ய சொல்லுவார்கள். அதனால்தான் இங்கும் ஸ்ராத்தத்தை அடுத்து வருகிற கிருஷ்ணபக்ஷத்தில் வைத்துக் கொள்க, அது உடனே வந்துவிட்டதென்றால் அதற்கு அடுத்ததில் வைத்துக் கொள்க என்று நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். 1, ஜாகிரதையாக இருக்க வேண்டும், அதற்காக ஸ்ராத்தத்தை விட்டுத்தான் ஆக வேண்டும், அல்லது ஸ்ராத்தத்தை பண்ணினால் ஜாகிரதை குறைந்துதான் போகும், 2-1 சாத்தியம் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். 2 சாத்தியம் பண்ணுவோம். இப்போது ஜாகிரதையாக இருப்போம். நம்மாலும் யாருக்கும், யாராலும் நமக்கும் தொற்று வரக்கூடாது. மீறி பலருக்கும் வருகிறது, அதற்கு நாம் ஒன்றும் செய்வதற்கில்லை. ஆனால் எதுவரை ஜாகிரதையாக இருப்போமோ எச்சரிக்கையாக இருப்போம். அதற்கு சாஸ்திரமே தள்ளி செய்யலாம்னு விதித்திருக்கிறது. இந்த நோய் தொற்றை விடுங்கள், நமக்கு வேற எந்தெந்தவோ வியாதி இருக்கிறதே, அதனால் கூட பண்ண முடியாமல் போகலாம். ஒன்றுமில்லை, ஓஹோன்னு ஜுரம் அடித்தாலே, சாதாரண ஜுரம் இருந்தால் கூட பண்ண முடியாது. கைகால் ஏதோ வலி, எழுந்திருக்கவே முடியவில்லை, பண்ண முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அன்றிலிருந்தே இதை தள்ளி வைத்து கொடுத்திருக்கிறார்கள். அதற்கென்று முடிந்த போதெல்லாம் தள்ளுவது என்று வைத்துக் கொள்ளக்கூடாது. இயலாத போது இப்படி செய்யலாம். மேலும் இந்த திதிகள் சரிதானா, இது பொதுவாக கூறியுள்ளேன், உங்கள் இல்லத்து வாத்தியாரிடத்தில் கேட்டு
அவரிடத்திலும் சம்மதம் பெற்று அடுத்திருப்பதை தள்ளி வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் கண்டிப்பாக செய்ய வேண்டும், அதுவே சிறப்பானது. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.